Hi friends, welcome to Tamiltech 360. In the video, enna paaka porana Venus geyser oda heating filament adigadi problem aayittu indhathu. So adu edanalandradha namma check panni paapom. Andha moonu screw-va namma remove pannirrom. Ippa paakalam enna problem antu. பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் இந்த மாதிரி தான் பேர்ன் ஆகிட்டே இருக்குது. இதோட நாங்கள் தேர்ட் டைம் மாற்றிருக்கோம். ஸோ அடிக்கடி இந்த இஷ்யூ வரதுனால ஸோ அதை ஃபுல் கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணிவிட்டு இதுதான் தெர்மாஸ்டட்டு ஓகேங்களா. இப்போ இது வந்து ஹீட்டிங் ஃபிலமெண்ட்டை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறத பார்ப்போம். இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணோன்னே அந்த ஹீட்டிங் ஃபிலமெண்ட் வந்து தனியாக செப்பரேட்டாக வந்துடும். இது பொறுமையாக இதை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இதோட காஸ்ட் எப்படியும் வந்து 500 கிட்ட வரும் ஒரு பீஸு. இது 1 kW. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 kW 2 பீஸ் இருக்கும் ஓகேங்களா. இப்போ எப்படி அதை ரிமூவ் பண்ணுறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. ரெண்டுமே பார்த்திங்கன்னா அதே இஷ்யூ தான் பாருங்கள். ஆல்ரெடி ஏற்கனவே அந்த நாவில் ஒயர் இல்லை பார்த்தீங்கன்னா பேக் சைடில் 2 ஸ்க்ரூ இருக்குது. இதை ரிமூவ் பண்ணிட்டோன்னா டாப் அந்த கவர் வந்துடும். அப்படியே உள்ள ஸ்பாஞ்சு இருக்கும், ஹீட்டு வெளியே போகாமல் இருக்குது தான் அந்த ஸ்பாஞ்சு. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டேங்க்கு, இதுதான் வந்து கெய்சரோட டேங்க்கு. வெளியே பார்க்கறதுக்கு வேறு மாதிரி இருக்கும், உள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் இருக்க ஸ்க்ரூஸ்லாம் ஒன்று ஒன்றா நம்ம ரிமூவ் பண்ணுவோம். அதேமாதிரி இதில் யூஸ் பண்ணுற தெர்மோஸ்டெட்டு அப்புறம் வந்து ட்ரிப் ஸ்விட்சு இதை எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்ற ஒரு வீடியோ, சின்ன வீடியோ அது, நெக்ஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணுவேன். என்னோட வீடியோஸை வந்து கண்டினியூஸாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று ஒன்று உங்களுக்கு அப்டேட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஓகே, இந்த ஸ்க்ரூஸை வந்து ஒன்று ஒன்றா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த போல்ட் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் கரெக்டாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா சேஃபாக இருக்கும். ஏன்னா இது வந்து இதோட தேர்ட் டைம் ஆயிருக்கு இந்த ப்ராப்ளம். ஸோ அதனால தான் நம்ம இந்த வாட்டி டோட்டல் சர்வீஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொன்னதுனால இதை டோட்டலாக சர்வீஸ் பண்ணுற போகிறேன். பாருங்கள் கண்டினியூவாக, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் எப்படி பண்ணுறோன்ட்டு. 4 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுறோம். இப்போ இதில் கனெக்ஷன் டயக்ராம்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்துங்க. ஓகே, இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே தூக்குனிங்கன்னா வந்துடும். ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் எவ்வளோ சால்ட்டியாக இருக்குது. இந்தமாதிரி சால்ட்டியாக இருந்ததுன்னா கெய்சரோட ஹீட்டிங் எலிமெண்ட் பார்த்திங்கன்னா அடிக்கடி ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா தெர்மாஸ்டட் வந்து 55 to 65 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஆட்டோ கட் ஆஃப் ஆகிட்டு ஹீட் கம்மி ஆகும்போது திரும்ப ரைஸ் ஆகும், இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சால்ட் வந்து டெபாசிட் ஆகிருந்துன்னா அந்த தெர்மாஸ்டாட்டோட ஹீட்டிங் ஃபிலமெண்ட் பார்த்திங்கன்னா உள்ள காப்பர் டியூப் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து டெம்பரேச்சர் கரெக்டாக சென்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா சால்ட்டியாக இருக்கிறதுனால பண்ண முடியாது. ஸோ அதனால் ஹீட் ஆகிட்டு சீக்கிரமாக இந்த ஃபிலமெண்ட் வந்து போயிடும். இதை வந்து நம்ம ஸ்க்ரூ டிரைவர் எதனா வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பக்காவாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் எந்த ப்ராப்ளம் வராது. அதேமாதிரி நம்ம ஹீட்டிங் எலிமெண்ட்டும் மாற்றிடலாம் ஓகேங்களா. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள், அப்போ தான் நான் என்ன பண்ணுறது உங்களுக்கு கடைசி வரைக்கும் புரியும். இதை நல்லா பக்காவாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா பொறுமையாக கேர்ஃபுல்லாக போனேன். இது காப்பர் டியூப் இது. ஸோ எதனா ஹோல்ஸ் ஆயிடுச்சுன்னா வாட்டர் வெளியே வந்ததுன்னா ஃபிலமெண்ட்டு திரும்ப ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ நம்ம ஓவரால் க்ளீன் பண்ணிக்கிட்டால் போதும். பாருங்கள் எவ்வளோ சால்ட், இந்த மாதிரி தான் உள்ளே டெபாசிட் ஆகிருந்தது. ஸோ அதனால தான் இஷ்யூ கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டே இருந்தது. நம்ம இப்போ வந்து அந்த டேங்கை வாஷ் பண்ணிக்கலாம்.
பொறுமையாக நல்லா வாஷ் பண்ணுறேங்க. க்ளீனாக வாஷ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இஷ்யூ அடிக்கடி வராது. பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இப்போ க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள், க்ளீனாக இருக்கா. இப்போ வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுவோம். நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுமோ அதே மாதிரி இன்சர்ட் பண்ணணும். முன்னாடி இந்த வாஷர் வந்து ப்ளேஸ் பண்ணிங்க அது மேலே, அதுக்கப்புறம் பொறுமையாக உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்க்ரூ வந்து கரெக்டாக செட் ஆகணும். இதேமாரி இந்த ஹோல் ரெண்டு ஹோல் அது கரெக்டாக உட்காரணும். போட்டாச்சு. ஸோ இது வந்து எர்த்தில் கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, கேபிள் பார்த்தீங்கன்னா உள்ளே அங்கேயும் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த கேபிள். இது வந்து எர்த்து, எர்த்திங் வந்து ரொம்ப முக்கியம் இதில். ஸோ ஏன்னா அந்த எர்த்திங் சரியாக இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணும் போது டேப் வழி அந்த வாட்டர் வந்து டேப் வழியாக வருது பார்த்தீங்களா. ஸோ அது மூலியமாக கூட உங்களுக்கு எர்த் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எர்த்திங் பக்காவாக பண்ணிடணும். ஏன்னா ரெஸ்ட் இருந்ததுனா கூட அந்த போல்ட்டை நம்ம நல்லா எமரி ஷீட் வச்சு தேய்ச்சிட்டு ஸோ நம்ம போடும் போது அது கான்ட்ராக்ட் கரெக்டாக கிடைக்கும். ஸோ எல்லா இடத்துக்கும் எர்த்திங் பக்காவாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக அந்த எர்த்திங் மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். போட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம ஈவனாக டைட் பண்ணணும். ஒரு இது ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு அதை அடுத்தது பண்ண அப்படி பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தான் அது லெவலாக இருக்கும், வெளியே வாட்டர் லீக் ஆகாது. ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸும் இருக்குது வாட்டர் லீக்கேஜ்லாம். ஸோ இதனால தான் வருது. கேஸ்கெட் நல்லா இருந்ததுனால நான் அப்படியே போட்டுட்டேன். இல்லாட்டி இந்த அரல் டேட் வந்து மிக்ஸ் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் போட்டிங்கன்னா அந்த லீக்கேஜ் வந்து அரெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கப்பு அதேமாரி நம்ம உள்ளே வைக்கிறோம். ஒன் சைடு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆனால் தான் அந்த ஹீட் வந்து வெளியே போகாமல் இருக்குது தான் அந்த ஸ்பாஞ்சு ப்ளஸ் கவர் எல்லாமே இருக்குது. ஸோ அடுத்தது வச்சாச்சு. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட் ஸ்க்ரூ, இதுதான் நம்ம வாலில் வந்து ஹேங் பண்ணுறதுக்கோசம் வச்சுருக்குது. ஸோ இதை நம்ம ப்ராப்பராக நம்ம அலைன் கீ வச்சு நம்ம டைட் பண்ணிடணும். ரெண்டு போல்ட் இருக்கும் அதில், அப்போ தான் ஏன்னா வெயிட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு போல்ட்டு தான் சப்போர்ட் பண்ணோம். ஸோ அதை பக்காவாக பண்ணியிருந்து நாலு ஸ்க்ரூ சைடில் இருக்கும். ஸோ அதையும் நம்ம நல்லா டைட் பண்ணிட்டோம். இந்த ட்ரிப் சுவிட்சை இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதில் ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும், அதையும் நல்லா நம்ம எமரி ஷீட் வச்சு அந்த ரஸ்ட் இருந்ததுன்னா நல்லா நம்ம தேய்ச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன் அது கரெக்டாக கான்டாக்ட் ஆகும் அந்த ஹீட்டில். ஸோ அப்போ தான் நம்ம கரெக்டாக யூஸ் ஆகும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வீனஸ் புது எலிமெண்ட்டு, ரெண்டு வாங்கியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா 500 வரும். ஸோ 1000 ருபீஸில் பக்காவான ஹீட்டர் ரெடி ஆகிடும் பாருங்கள். புது எலிமெண்ட் இது. இது எங்கள் எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இதை வந்து நம்ம ரெண்டுத்தையும் நம்ம இன்சர்ட் பண்ணிவிடுவோம். பாருங்கள் பண்ணியாச்சு. உள்ளே வந்து வாட்டர் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கவர் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா. இதுதான் வந்து எர்த்து கொடுத்தாச்சு, இது நியூட்ரல் கொடுத்தாச்சு, இதுதான் நியூட்ரல் கொடுத்தாச்சு அதில் ஃபஸ்ட்டு ஃபிலமெண்ட்டில். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஃபேஸை வந்து தெர்மாஸ்டாட் இன்புட்டில் கொடுக்கணும். கொடுத்தாச்சு. ஸோ அதோட அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு நேராக வந்து நம்ம ட்ரிப் சுவிட்ச் இருக்கு பாருங்களேன் அதோட இன்புட்டில் கொடுக்கணும். ஓகே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ரெண்டு கவர் பண்ணியிருக்கேன், ஏன்னா அந்த வாட்டர் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கேன் அதில் அந்த ரெண்டு கவர் பார்த்திங்களா, அந்த இன்புட்டு அவுட்புட்டு. ஸோ அது ஃபுல்லாக வந்து வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கேன், லீக்கேஜ் செக் பண்ணணும்ல. ஸோ அதனால் பண்ணியிருக்கேன். ஓகே இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரிப் சுவிட்ச்லேருந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபிலமெண்ட்டோட ஃபேஸில் கொடுக்கணும். அதிலே ஃபேஸ் நியூட்ரல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபேஸில் நம்ம கொடுத்துடணும். பாருங்கள் ஃபேஸில் கொடுத்தாச்சு. இந்த மாதிரி கொடுக்கணும், நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க. லூஸ் கனெக்ஷன் இருக்கக்கூடாது. எலக்ட்ரிக்கல் பொறுத்தவரைக்கும் லூஸ் கனெக்ஷன் எங்கேயும் இருக்கக்கூடாது. கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கனெக்ட் எடுத்துங்க நேராக. அது வந்து ஃபேஸ் லூப்பிங். இங்கே இந்த ஃபிலமெண்ட்லேருந்து அந்த ஃபிலமெண்ட்டுக்கு ஃபேஸ் லூப் பண்ண போகிறோம். அதுவும் எந்த ஒயரும் டச் ஆகாமல் நம்ம ஃப்ரீயாக இருக்க மாதிரி கரெக்டாக கொடுக்கணும். எந்த பாடியிலும் டச் ஆகக்கூடாது. கொடுத்தாச்சு. இப்போ நியூட்ரல் தான் பேலன்ஸு. இப்போ நியூட்ரல் லூப் பண்ணிப்போம். என்கிட்ட வேறு ஒயர் இல்லை. ஸோ அதனால தான் நான் எல்லோவில் கனெக்ட் பண்ணியிருக்கேன்.
இப்போது இண்டிகேட்டர் லைட்டு. ஸோ இதை வந்து நம்ம நியூட்ரலில் கொடுத்துட்றோம், இதை வந்து நம்ம ஃபேஸில் கொடுத்துட்றோம். ஓகேங்களா, ப்ராப்பராக கொடுத்துருங்க. அதேமாதிரி ஒயர் கனெக்ஷனையும் லூஸ் இருக்கக்கூடாது, கனெக்டர்லாம் பக்கா டைட்டாக இருக்கணும். ஓகேங்களா, இந்த ஒயர்லாம் வெளில உள்ளே விட்டுருங்க. க்ளோஸ் ஆகிடுச்சு, முடிஞ்சிச்சு. இப்போ வாங்க போகலாம். இப்போ வந்து அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா இதுதான். இப்போது கவர், டாப் கவர், பாட்டம் கைட்டணும்ல ஃபஸ்ட்டு, அதோ போட்டுக்கிறோம். அதில் மூணு ஸ்க்ரூ இருக்குது, சேம் அதேமாரி போட்டுடலாம். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய நான் அப்லோட் பண்ணுவேன். வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம எல்லாத்தையும் ட்ரை பண்ணலாம் பாருங்கள். ஓகே ஆன் ஆயிடுச்சா? ஓகே, தேங்க்யூ.